Dear student, plus 2 maths, chapter 1, exercise 1.1, பயிற்சி 1.1. இப்போ 7th sum பார்க்க போறோம். If A equal to and B equal to ரெண்டு matrix வந்து கொடுத்திருக்காங்க. Verify that AB the whole inverse equal to B inverse into A inverse அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு தனியாக கண்டுபிடிக்கணும், ரைட் சைடு தனியாக கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏபி த ஹோல் இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும், அதாவது ஏபியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏ இன்வர்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரெண்டே மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டும் நம்ம அதை ஈக்குவல்னு சொல்லணும். அவ்வளோதான் நமக்கு வேலையே. இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம். ஏபி ஏன்ற மேட்ரிக்ஸ் நாங்கள் எழுதியிருக்கேன், பின்ற மேட்ரிக்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஃபஸ்ட் ரோ இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் 3 × -1 − 3, 2 × 5 + 10, அதே மாதிரி 3 × -3 − 9, 2 × 2 + 4. அதே போல் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம் அப்ளை பண்ணும்போது 7 × −1 வந்து −7, 7 × 5 வந்து +25. அதே போல் 7 × −3 − 21, 5 × 2 = 10 எழுதியிருக்கேன். இப்போ இங்கே −3 இருக்குது, இங்கே 10 இருக்குது, 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. அதே போல் இங்கே −9 இருக்குது, இங்கே +4 இருக்குது, அது வந்து நமக்கு −5 வந்துடும். இங்கே வந்து −7 + 25 அப்படின்னா 25ல் 7 போயிடுச்சுன்னா நமக்கு 18. அதே போல் 21ல் 10 போயிடுச்சுன்னா −11. இது வந்து ஏபி. இப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு போட்டுட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 − 5, 18 − 11. இப்போ 7 × −11 வந்து −77, 18 × −5 வந்து −90. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அதனால் +90 ஈக்குவல் டு இதனுடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +13, நாட் ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2×2 மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே அட்ஜாயிண்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஏபின்ற மேட்ரிக்ஸோட டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 7 இங்கே −11 இருக்குது, இந்த −11 வந்து இங்கே போயிடும், இங்கே 7 வந்து இங்கே வந்துடும், அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இங்கே −5 இருக்குது, இங்கே 18 இருக்குது. இப்போ இதுக்கு ரெண்டும் நான் வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். −5ன்றதை இங்கே +5 மாற்றிடுறேன், 18 அப்படின்றத −18 மாற்றிடுறேன். இப்போ எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கிடச்சிடுச்சு. இப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/determinant ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு வந்துடும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதை தான் இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வந்து அது 13 அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போது நம்ம ஏபி த ஹோல் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன், அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து −1 − 3 − 5 இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா −1 × 2 − 2, 5 × −3 வந்து −15. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அதனால் இது +15 மாறிடும், ஈக்குவல் டு 13 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி, அஜாயிண்ட் ஆஃப் பி இப்போ முன்னாடி எப்படி 2×2 மேட்ரிக்ஸ்னால் இந்த −1 வந்து இங்கே வந்துடும், 2 வந்து இங்கே போயிடும், அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் சைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே −3 இருக்கிறது +3 வந்துருச்சு, இங்கே +5 வந்து இங்கே −5 வந்துருச்சு. தேர்ஃபோர் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் பி இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13. அந்த அஜாயிண்ட் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 − 5 − 1, அதை எழுதியிருக்கேன். தேர்ஃபோர் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/13 × 2, 3 − 5 − 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 3, 2, 7, 5. இப்போ 3 5s are 15, 7 2s are 14, −14 வந்துடும். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நாங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், அதாவது 3 5ஐயும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி 5 3 எழுதியிருக்கேன். அப்புறம் 2க்கும் 7க்கும் சைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இங்க வந்து 1 by determinant of a வட வேல்யு வந்து 1 இங்க adjoint of a வந்து நாங்க எழுதி இருக்கேன் therefore அதே தான் வரும் 5 minus 2 minus 7 3 னு வந்துரும் இப்ப b inverse into a inverse நான் மல்டிப்ளை பண்றேன் b inverse ஓட வேல்யு இது a inverse ஓட வேல்யு வந்து இது இப்ப ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 by 13 into 2 into 5 10 3 into minus 7 minus 21 2 into minus 2 minus 4 3 into 3 plus 9 இங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போது minus 5 minus 1 இந்த ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது minus 5 into plus 5 minus 25 minus into minus plus 7 வந்துரும் அடுத்தது இங்க மல்டிப்ளை பண்ணும்போது minus 5 into minus 2 plus 10 minus 1 into 3 minus 3 இங்க வந்துரும் இப்போ 10 ல 21 போயிடுச்சுனா minus 11 இங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9 minus 4 வந்து 5 minus 25 plus 7 வந்து minus 18 அதுக்கப்புறம் 10 minus 3 வந்து 7 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது தேர்ஃபோர் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ